இன்னைக்கு இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் தி லெஜெண்ட் மூவிக்கு போனேன் அப்படின்னு. உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா சிரிச்சாங்க. உனக்கு வேற இதே கிடைக்கலையா, படமே கிடைக்கலையா அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உனக்கு ரொம்ப தான் தில்லு அப்படின்னாங்க. இன்னும் பல பேர் பல விதமான கமெண்ட்ஸை பாஸ் பண்ணதை நான் அங்கேயே நின்று விட்னஸ் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ்லேயும் அவர் சார்ந்த மீம்ஸ், கருத்துக்கள், கமெண்ட்ஸ் தாறு மாறாக இருக்குங்க, தாறு மாறாக இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதே சமயம் இதை சார்ந்த ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸும் நான் சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் அனிஷா ரஃபி. ஸோ தி லெஜெண்டை பற்றி பேசும்போது அவங்களுடைய ஹிஸ்டரியை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். இவருடைய அப்பா சரவணன் செல்வரத்தனம் அவர்கள் 1970களில் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு ஒரு சின்ன வணிகம் சார்ந்து வந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை படைச்சிருக்காங்க. அது சாதாரண சாம்ராஜ்யம் இல்லை, மெகாமார்ட் மாதிரி ஒரு எம்என்சிக்கு வந்து இவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் கூட நமக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் படைச்ச இவருடைய பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முகம். எவ்வளோ பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது அந்த சரவணாஸ்டோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த ரவுண்டில் அவரோட ஃபேஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப செல்லமாக அண்ணாச்சின்னு அழைக்கக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்ணது அவருடைய முகம். அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு இந்த குடும்பத்துடைய பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய லெஜெண்டை பற்றி பேசும்போது அவர் விளம்பரங்களை நடிக்க ஆரம்பிக்கும் போதே அவருடைய அவருக்கான ஃபீட்பேக்ஸஸ் கமெண்ட்ஸ் வந்து அப்போவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே அவர் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டார். ஏன்னா அவர் பிராண்ட் பண்ணது அவரையே. நிறைய சரவணாஸ்டோர்ஸ் இருக்குது. தி லெஜெண்ட் சரவணாஸ்டோர்ஸ்னு அந்த பிராண்டிங்கை கொண்டு வந்ததுக்காரம் ஹீ பிராண்டட் ஹிம்செல்ஃப். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சேன். இனி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு என்னுடைய சிஸ்டருடைய பையன், ஒரு அக்கா பையன், ஒரு 10 வயசு பையனை வந்து நான் வந்து சரவணாஸ்டோர்ஸ் போகலாமா அப்படின்னு பேசும்போது தி லெஜெண்ட் போகலாம் அப்படின்னு சொன்னாப்புல. தி லெஜெண்ட் போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு காரணமே எந்த அளவுக்கு குழந்தைங்க மனசில் அவர் பதிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுது. ஸோ ஏதோ ஒன்று ஜோக் சொல்லும்போது அந்த கடையில் நிற்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அங்கே ஒரு கமெண்ட் ஒரு ஜோக் சொல்லும்போது அப்போவே அவன் சொல்கிறான், லெஜெண்டு சரவணா மாதிரி நாங்கள்லாம் கமெண்ட் அடிக்க முடியுமா, அவர் அடிக்கிற கமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப யதார்த்தமாக சொன்னால் அங்கே இருந்தவங்க எல்லாருமே, கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இது சொல்கிற அப்படின்னா அந்த 10 வயசு குழந்தையோட மனசில் அவர் எப்படி பதிஞ்சிருக்காருன்னு பாருங்களேன். தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஹி யூஸ்ட். அதுதான் பர்சனல் பிராண்டிங். நீங்கள் எவ்வளோ கிரிட்டிக்ஸ் சொல்லுங்கள், எவ்வளோ கமெண்ட்ஸ் வேணால் சொல்லுங்கள், தலை தனியாக இருக்குது, ரோபோ மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம், இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்குறாங்க, இவருக்கெல்லாம் எந்த தைரியத்தில் நடிக்க வந்தாருன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் பல விஷயங்கள் வந்து நான் நெட்டில் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவாக மாற்றினார் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ சீங் அ பாசிட்டிவிட்டி அவுட் ஆஃப் ஆல் தீஸ் நெகட்டிவிட்டி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் வேர் வி கேன் பிக் இட் அப் அஸ் அன் ஹியூமன் பீயிங். ஸோ இவர் அந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். இந்த வசனத்துக்கான அர்த்தமும் எனக்கு இவரை பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள், வாட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் யூ ஹேவ் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரப்போகுது. தேங்க்யூ.